பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கடந்த அதிமுகவின் 10 வருட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கான முதலீடுகள் பெரிய அளவில் குறைந்துவிட்டன. ஆட்டோமொபைல் துறையில் ஹைதராபாத்தின் வளர்ச்சியும் ஐடி துறையில் பெங்களூருவின் வளர்ச்சியும் சென்னையை பெரிய அளவில் பாதித்தது. இந்த நிலையில்தான் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக பொருளாதார முதலீடுகளை அதிகரிக்கும் வகையில் ஆலோசனை வழங்குவதற்காக முன்னாள் ஆர்பிஐ இயக்குநர் ரகுராம் ராஜன், நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டாப்லோ, ஒன்றிய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், பொருளாதார நிபுணர் ஜீன் டிரேசல், ஒன்றிய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலாளர் டாக்டர் எஸ் நாராயணன் ஆகியோர் அடங்கிய குழுவை நியமித்தது. இவர்களின் நியமனம் வெறும் பொருளாதார ஆலோசனை என்பதை தாண்டி, பாருங்கள், எங்களிடம் நல்ல நிபுணர்கள் உள்ளனர், எங்கள் மாநிலத்தில் முதலீடு செய்யுங்கள் என்று தமிழக திமுக அரசு டாப் உலக நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாகவும் பார்க்கப்பட்டது. தமிழக திமுக அரசு நினைத்தது போலவே தற்போது முக்கிய நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வந்துள்ளன. அந்த வகையில் தற்போது பெங்களூருவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் இந்திய மல்டி நேஷனல் கம்பெனியான ஓலா நிறுவனம் கிருஷ்ணகிரியில் முதலீடு செய்ய முன் வந்துள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய இருசக்கர வாகன உற்பத்தி மையத்தை ஓலா நிறுவனம் இங்கு அமைக்க உள்ளது. 500 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கும் இந்த ஆலையில் எலக்ட்ரிக் பைக்குகளை ஓலா நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது. இது குறித்து பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, உலகிலேயே இதுதான் பெரிய நிறுவனம், இதனால் தமிழர்கள் 10,000-க்கும் அதிகமானோருக்கு வேலை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய தகவல் ஒன்றும் உண்டு. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே, அதாவது கடந்த மார்ச் மாதத்திலேயே, ஓலா நிறுவனம் இந்த ஆலைக்காக 2,400 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாகவும், வரும் 2022 பணிகள் முடிந்து ஆலை செயல்பட தொடங்கும் எனவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. அது மட்டுமல்ல, கடந்த 2020 டிசம்பர் மாதத்தில் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி. இப்போது முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டிருப்பதும், அது குறித்த செய்திகள் அப்போதே ஊடகங்களில் வெளிவந்திருப்பதும் ஆச்சரியம்தானே. நன்றி.